நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஃபோக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் சமையல். குக்கிங் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. கலை, கவிதை, ஓவியம், இந்த மாதிரி குக்கிங்கும் ஒரு கலை தான். முக்கியமாக இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மற்ற படைப்புகளில் பார்த்தீங்கன்னா படைப்பாளி பண்ணுற படைப்பு வந்து அவனுக்கு மட்டும் பிடிச்சா போதும். ஆனால் சமையலை பொறுத்தவரை அவன் பண்ணுற படைப்பு மற்றவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வித்தியாசமான, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை வாரம் வாரம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது தான் இந்த சமையல் சமையல் நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ லெட் அஸ் இன்வைட் ஆர் செஃப், ஆர் எக்ஸ்பர்ட் செஃப் ஃப்ரம் தாஜ் கோரமண்டல், மிஸ்டர் வெங்கடேஷ் பட். Hello everybody. Hi Venkatesh. Hi Shamila, how are you? Fine, thank you. So ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு டிப் முதல்ல கொடுத்து தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன டிப் கொடுக்க போறீங்க? ஓகே, ஒவ்வொரு வாரம் ஒரு டிப் கொடுக்குறோம். இன்னொரு ஒரு சிம்பிள் டிப், வீட்டில் எல்லாரும் கத்தி யூஸ் பண்ணாங்க. நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கே நான் போய் குக்கிங் பண்ணும்போது யூஸ்வலாக வீட்டில் வச்சிருக்கிற கத்தி வந்து என்றைக்குமே ஷார்ப்பாகவே இருந்திருக்காது. ஆல்வேஸ் இட் இஸ் பிளண்ட், ரொம்ப மொக்க கத்தி வச்சு தான் யூஸ் பண்ணி பழக்கம். ஸோ ஒரு சிம்பிள் டிப், இன்னைக்கு யூஸ் லாட் ஆஃப் நைஃப்ஸ், நிறைய கத்தி யூஸ் பண்ணுறோம் வீட்டில். ஸோ கத்தி வந்து சிம்பிள் வே, ஒரு சாணக்கல்லோ இல்லை சாணக்கரண்ட கொடுத்து ஷார்ப் பண்ணுறதை விட, ஆல் தீஸ் லேட்டஸ்ட் பிளேட்ஸ், லேட்டஸ்ட் நைஃப்ஸ், இந்த ஃபிஸ்கர்ஸ் அண்ட் நைஃப்ஸ் எல்லாம் வந்து இட் ஹாஸ் எ செல்ஃப் ஷார்ப்னிங் ஃபெசிலிட்டி. அது வந்து யூஸ் பண்ண பண்ண தனால ஷார்ப் ஆகும், பட் என்ஹான்ஸ் தி ஷார்ப்னஸ். ஒரு சிம்பிள் மெத்தட், இன்னொரு பிளண்ட் நைஃப், ரெண்டு நைஃப் இருக்குன்னா இன்னொரு பிளண்ட் நைஃப்ல த பிளண்ட் சைடு, த பிளேடில் த பிளண்ட் சைடை வந்து ஷார்ப் பண்ண வேண்டிய கத்தியோடைய பிளேட், யூசர் யூசிங் பிளேட் அந்த சைடை வந்து it has to be scraped evenly on both the sides. This enhances the blade's temper and and it becomes sharp in a very very easy pace. Romba fast ah vandu sharp aayidum. Romba slow motion la just 4-5 times ipdi panninga na kathi using vandu you get a longer life. Saanala theekum bodhu it vandu seekrama theinji pora vaayppu irukku. So if you by making using this method kathi vandu it comes for a longer time and it is much more sharper. So this is a simple tip that you can use handy in the kitchen. Thank you chef. So இன்னைக்கு நமக்கு என்ன ஐட்டम्स பண்ணி காட்ட போறீங்க? இன்னைக்கு ஒரு ஃபிஷ் டிஷ் பண்ணி காம போறோம். வவா மீன் ரோஸ் சொல்லி, வவா மீன்னா ஒயிட் பாம்ஃப்ரெட் னு சொல்வாங்க. அதுக்கு அப்புறம் காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆரிஜின் இல்லாத ஒரு டிஷ். அவங்க சவுத் இந்தியன் குக்கரிக்கோ ஒரு இந்தியன் குக்கரிக்கோ இல்ல எந்த பார்ட்ல இருந்து வந்ததுன்னு ஒரு ஆரிஜின் கிடையாது. ஜஸ்ட் a snack, easy to make. பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது சும்மா வெறும் இட்லி கொடுத்தா they will not like to eat it. So to be different or make it interesting or a combination put, it's a concoction, it's a basically easy dish that housewives can easily make. So two dishes that we make. Na yerkarume sonna mari rendu vyathyasamana dishes, vava mean roast and a creative dish cocktail fried idli iniki nama nigarchila paakaporum. So stay tuned. So vava mean roast ku enna enna thevai? English la vandu pomfret nu solluvaanga indha fish ku, tamil la vandu vaval mean roast, mavval mean nu vaanga. Idha vandu clean pannittu it should be cut and it should be filleted. Fillet na slice, that is the top meat part, that is sada irukra edam rendu varum, rendu side nadula ore ore elumbu dhaan irukum. Adha clean panninga na rendu fillet varum, thol eduthu idhu mari varum, you will get two sides. So the rendu the modhala vandu marinate, adha oora vekkanum. So the vava mean roast ku theviyana porutkal modhala solirren. As you said, black white pomfret, vava mean thevapadum, molaga podi, dhaniya podi, uppu, manja podi, enna கோட் மேலே கோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எக், புளி, கரும்புளியை வந்து நல்லா தண்ணியில் வார்ம் வாட்டரில் போட்டு முதல்ல சோக் பண்ணிக்கணும். ஸோ இந்த புளியை நல்லா கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணணும், வடிகட்டணும். நல்லா டபுள் ஸ்ட்ரெயின்னு சொன்ன ரெண்டு மெஷ் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு திக் பியூரி. இந்த புளி தண்ணி வச்சு தான் அத மாரினேட் பண்ணுவாங்க, சோக் பண்ணுவாங்க. யூசுவலா லைம் ஜூஸ் வச்சு மாரினேட் பண்ணுவாங்க, பட் இந்த प्रिपरेशनக்கு வந்து டாமரின் பல்ப் தான் யூஸ் பண்ணுவோம். புளி தண்ணி, புளியோட பல்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? டேஸ்ட் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். புளிக்கு தனி டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, லைமுக்கு தனி டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. புளிக்கு வந்து அந்த புளிப்புல வந்து ஸ்வீட்னஸ் இருக்கு. யூ ஹேவ் தம் ஸ்வீட்னஸ் இன் தி டாமரின். புளியில வந்து ஸ்வீட்னஸ் இருக்கு, இனிப்பு கலந்திருக்கும். சோ இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ், ஒரு வேற விதமான ஒரு சுவையை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டாமரின் பல்ப் இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வந்து மிளகா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி
இந்த வவா மீன் செலக்ட் பண்றது கூட ஏதாவது கிரைட்டரியா இருக்கா கண்டிப்பா அதாவது சேம் எல்லா ஃபிஷ்க்குமே இப்ப தனியா பொடி போட போறேன் முளகாய் பொடியை விட தனியா பொடி கொஞ்சம் ಜಾஸ்தி ஏனா முளகாய் பொடி ಜಾஸ்தினா காரம் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கும் फ्लेवर வந்து அவ்வளோ ஒண்ணு இருக்காது இதல கொரியானோட फ्लेवर இருக்கணும் சோ தனியா பொடி ಜಾஸ்தி இப்ப மஞ்சள் பொடி போடுறேன் நல்ல ஒரு திக் பேஸ்ட் ஆமா மீனை மாரினேட் பண்ற லெவலுக்கு ஏனா நம்ம வந்து இதல வந்து கல்லுல போட்டு ஃப்ரை பண்ண போறோம் salt தேவைக்கேத்த மாதிரி யூசுவலா ஃபிஷ்க்கு வந்து கொஞ்சம் யூசுவலா போற வெஜிடேரியன் டிஷஸோ இதை விட கொஞ்சம் ಜಾஸ்தி salt யூஸ் பண்ணினா ஃபிஷ் வந்து சீக்கிரமா உப்பு இழுத்துக்கும் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது you will get the feel of it அது உங்களுக்கே தெரியும் இவ்வளவு உப்பு தேவைப்படும்னு ஒரு மைண்ட் செட் you will have இப்போ வந்து ஃபிஷ் அந்த அந்த பேஸ்ட்ல போட்டு மாரினேட் பண்றோம் ரெண்டு சைடு நல்லா மசாலா ஒட்டற மாதிரி நல்ல பக்குவமா ரொம்ப ஃப்ளிம்சி ஃபிஷ் ஃப்ளிம்சினா ரொம்ப சாஃப்ட் ஃபிஷ் இந்த ஃபில்லேன்றது வந்து அந்த ஸ்லைஸ் ஆஃப் தி ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்ட் இட் இஸ் வெரி ஸ்லைமி அதாவது ரொம்ப ஹேண்டில் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் இப்போ ரெண்டு ஃபில்லேவும் வந்து அந்த மீட் எல்லாம் நல்லா ஒட்டற மாதிரி மாரினேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ திஸ் இஸ் தி மேரினேஷன் ஏதாவது இந்த நிலைமைக்கு வரும்போது இந்த பொசிஷனுக்கு வரும்போது ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வைக்கணும் அதை வவா மீன் நல்லா மேரினேட் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்ம செஃப் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் செஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மசாலா இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கறனால இப்போ தோசை கல்லில் போட்டு அதை குக் பண்ண போகிறோம் ஸோ அந்த மசாலா வந்து தோசை கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு யூ ஹேவ் டு கிவ் அ லைட் கோட்டிங் ஒரு மேலே வந்து ஒரு எக் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ல egg will act as a film or a cover mari and the masala paadukku so kallila podumbodhu the masala will be retained adhile otin irukum fish la otin irukum illana kallile poidum ella masala varum fish fillet mattum piece piece ah varum so adukaga enna panna or egg eduthu nalla beat pannittu so ipo egg ready egg beat panni ready ah irukku so the fish ku mele ipdi egg potu konjam unda summa andha or film mari cover pandrathukku mattum dhaan evlo thevai avladhu dhaan ipdi potuttu ஸோ ரெண்டு சைடும் அந்த எக்கோட கோட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்து ஸோ இப்போ வந்து கல்லில் போட்டு குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு 10 மினிட்ஸ் குக் பண்ணணும் தவால லோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும் ரெண்டு சைடும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும் இப்போ தவால வந்து ஆயில் போட்டு ஆயில் அஸ்ட்ரி ஸ்ப்ரிங்கிள் இப்போ இந்த ஃபிஷ்ஷை எடுத்து இந்த தவால one by one இது ரொம்ப ஸ்லைமி ஃபிஷ் ரொம்ப டை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் இல்ல பீஸ் பீஸா போயிடும் அது குக் பண்ணும்போது இது வந்து இட் கேன் பீ டேக்கன் as a light snack இல்ல ஸ்டார்டர் இல்லையா வெரி மச் சோ வெரி குட் ஸ்டார்டர் நல்ல ஸ்பைசி ஃபுட் விரும்பறவங்களுக்கு இது நல்ல ஸ்டார்டர் நல்ல லேவிஷா ஆயில் போட்டு என்ன கல்லில் ஒட்டிக்கும் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நான்ஸ்டிக் பேன்லேயும் பண்ணலாம் ஆயில் கம்மியாக போடுறவங்க நான்ஸ்டிக் பேனில் போட்டு குக் பண்ணலாம் இந்த ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா அந்த ரா மசாலோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அப்படியே லைம் வெஜ் வச்சு லெமன் ஜூஸ் புழிஞ்சி அது மேலே லைம் வெஜ் வச்சு கொஞ்சம் ஆனியன் ஸ்லைசஸ்லாம் வச்சு யூ கேன் கிவ் இட் இட் கோஸ் வெரி வெல் வித் ஆனியன் ஸ்லைசஸ் இது ஃப்ரை ஆறதுக்குள்ள பவ்வா மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுங்கறது ஒரு ஷார்ட் ரீகேப் கொடுத்துருங்க கண்டிப்பா இப்போ வந்து ரெண்டு சைடு நல்லா மசாலா அந்த முளகாய் பொடி வந்து நல்லா குக்க Black கலர்ல வரும் டார்க் பிரவுனிஷ் கலர்ல வரும் அப்போ இட் இஸ் கெட்டிங் ரெடி இன்னும் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் ப்ரொசீஜர் வந்து முதல்ல ஃபில்லே பண்ணணும் ஃபிஷ்ஷை வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற மீட்டை மட்டும் எடுத்து தோல் ரிமூவ் பண்ணி ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கணும் செப்பரேட்டாக புளியை வந்து சூடு வார்ம் வாட்டரில் 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு திக் பியூரி பல்ப் புளியோட பல்ப் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை செக்கெல்லாம் வராமல் வெறும் பல்ப் மட்டும் வர மாதிரி புளியோட பல்ப் எடுத்துகிட்டு ஸோ அந்த பல்பே போதும் ஒரு நாலு ஃபில்லே ஃபிஷ்ஷுக்கு நாலு ஃபில்லே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் ஒரு 40 கிராம்ஸ் ஆஃப் தனியா பொடி ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் மஞ்சள் பொடி ஒரு சால்ட் டு டேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் அந்த ஃபிஷ் ஃபில்லே எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும்
அதுக்கு பேர் மேரினேஷன் பேர் அந்த 15 மினிட்ஸ் அந்த மசாலாலாம் அதுக்குள்ள போ 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆன பிறகு அதுக்குள்ள தோசை கலர் ரெடி பண்ணிட்டு நல்லா ஆயில் ஸ்பிரிங்கிள் பண்ணி அந்த ரெண்டு ஃபில் அந்த ஃபில்லே எடுத்து ஒவ்வொரு சைடும் மெதுவாக குக் பண்ணணும் இட் டேக் அபவுட் 8 டு 10 மினிட்ஸ் டு குக் ஒரு 8 10 நிமிஷம் ஆகுது குக் ஆகிறதுக்கு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் தாண்டி கொஞ்சம் கருப்பாக வர ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிட்டு இட் ஷுட் பி ரிமூவ்ட் நம்ம ஒவ்வா மீன் ரோஸ்ட் இஸ் ரெடி லைம் வெஜ் வச்சு மேலே ஒரு டேஷ் ஆஃப் லைம் தேவைப்பட்டால் போட்டு இட் கேன் பி சர்வ்ட் ஹாட் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிகழ்ச்சியோட அடுத்த ஐட்டம் வந்து காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ். பேரே வித்தியாசமா இருக்கு. வழக்கம் போல வீட்டில் நம்ம ரெகுலரா பண்ற இட்லிஸ் பாத்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறவங்களுக்கும் போர் அடிச்சிடும், சாப்பிட்றவங்களுக்கும் கேட்கவே வேண்டாம். பார்த்தோன்னே ஐயோ அதே இட்லியா அப்படின்னு சொல்ல தோணும். பட் அதே ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் ரெகுலரா பண்ற ஐட்டம்ஸே எப்படி கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவ்னஸோட வித்தியாசமா பண்ணலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அடுத்த மெனு காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ். ஒரு ஃபேன்சி நேம் கொடுத்துருக்காங்க, பட் இஸ் யூஷுவல் ரெகுலர் இட்லிஸ். பட் அதை எப்படி வித்தியாசமா பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ், அதுக்கு ஏன் காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ்னு பேர் வந்தது? யூஷுவலா வைட்லி இட் இஸ் சர்வ்ட் இன் காக்டெயில் பார்ட்டிஸ், நாட் நெசசர்லி, பட் இட் கன்வென்ஷனலி இட் கேன் பி யூஸ்ட் இன் ஹோம் ஆல்சோ. வீட்லயும் பண்ணலாம், பட் நிறைய காக்டெயில் பார்ட்டிஸ்ல அதை யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்? ஸோ காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ்க்கு தேவையான ஐட்டம்லாம் சொல்கிறேன். சேம் இட்லி மாவு, பேலன்ஸ் இருக்கிற இட்லி மாவே போதும் வீட்டில் பண்ணுறதுக்கு. புழுங்கலரிசி ஒரு கப், பச்சரிசி அதே குவான்டிட்டி ஒரு கப், அரை கப் உளுந்து. ஸோ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஊற வைக்கணும். உளுந்து தனியாக ஊற வைக்கணும், ரெண்டு அரிசியும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியாக ஊற வைக்கணும். அரிசியை செப்பரேட்டாக கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். இட்லிக்கு தோசைக்கு அரைக்கிற மாதிரி சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும். உளுந்து வந்து நல்லா ஊறின பிறகு இட் ஷுட் பி கிரவுண்ட் டு வெரி ஃபைன் கன்சிஸ்டன்ஸ், ரொம்ப ஃபைனாக அரைக்கணும். நல்லெண்ணெய், ரெகுலர் இட்லி மிளகா பொடி, கடுகு, சால்ட், தேவையான கருவேப்பிலை. இட்லி வந்து இன்கேஸ் இந்த டிஷ் வீட்டில் இதுக்காக பண்ண போறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன மோல்டு கிடைக்கும். ஸோ இந்த மோல்டில் கூட மாவு போட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மோல்டில் இட்லி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி ஷேப்பில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அப்படி இன்கேஸ் இது மாதிரி இல்லை அர்ஜென்ட்டுக்கு பண்ணுறோம், வீட்டில் இமீடியட்டாக ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு யாராவது கேட்குறாங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக பண்ணணும்னு சொன்னால் ரெகுலர் இட்லீஸே வந்து கட் இன் டு ஸ்மால் பீசஸ் அண்ட் யூ கேன் ஃப்ரை இட் இன் ஆயில். ஸோ இந்த இட்லீஸே வந்து இப்போ வந்து ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண இட்லிஸை வந்து இந்த கட் பண்ணும்போதே ஆயில் வந்து சூடாக வச்சுருக்கணும். ஹாட் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். ஆமாம், ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். இது வந்து நிறைய எண்ணெய் குடிக்காதா? என்ன எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் குடிக்கும், பட் நல்லா கரெக்டாக டெம்பரேச்சரில் ஆயில் இருந்ததுன்னா யூ வில் நாட் அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்காது. எப்படி இந்த ப்ரவுன் ஆறது வரைக்கும் ஷுட் ஃப்ரைட்டா? ஆமா, நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும் சாப்பிடும்போது. பிகாஸ் அடுத்தது வந்து நீங்க வந்து வெறும் அந்த ஆயில்ல கொஞ்சம் போட்டு கடுகு மிளகாய் பொடி மேல போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் டாஸ் இட் டாஸ் பண்ணி எடுத்துட போறோம். சோ கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தா நல்லா இருக்கும், சாகியா இருக்கும். இத ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கடாயில கொஞ்சம் ஆயில் போட்டு ஆனியன் வதக்கி அதல இத போட்டு mix பண்ணி கூட கொடுக்கலாம். யூ கேன் ஐ திங்க் வீட்டில் செஞ்ச இட்லி நிறைய மீந்து போயிடுத்துன்னா இதை இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி வித்தியாசமாக பண்ணிட்டு மீந்து போன இட்லியில் பண்ணதுன்னு சொல்லக்கூடாது, பண்ணலாம், வித்தியாசமாக பண்ணலாம். ஸோ இட்லிஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, அது நல்ல பொன்னிறம் வரது வரைக்கும் வி வில் டேக் அ ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு சமையல் சமையல். இட்லிஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ செஃப் அடுத்தது என்ன பண்ண போறான்னு கேட்டுப்போம். ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் குறவ குறவாக போட்டு ஃப்ரை பண்ணால் இட்ஸ் பெட்டர். ஸோ கம்மி கம்மியாக போட்டு ஃப்ரை பண்ணால் இந்த அளவுக்கு டேமேஜஸ் இருக்காது. கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும், ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் போட்டால் இட் ஹேஸ் ஓன் ஃப்ளேவர், அதோடைய தனித்துவம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்மெல், இஸ் காட் இட்ஸ் ஓன் ஸ்மெல். அப்படி ஸோ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு,
அதுக்கு வந்து போட்டு கிராக்கில் ஆகணும், அது வெடிக்க வரும், வெடிக்கிற வரைக்கும் ஹோல். இப்போ கர்லீஸ் போட்டிருக்கோம். இப்போ அந்த ஃப்ரை பண்ண இட்லிஸ் எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இட் வில் பி வெரி கிறிஸ்ப். இப்போ அந்த மிளகாய் பொடி போடுறோம் மேலே. தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டுக்கலாம். இப்போ யூ கேன் ரன் யுவர் இமேஜினேஷன் வைல்ட். அதாவது இது ஒரு கடல் மாதிரி, யூ கேன் டூ சோ மெனி திங்ஸ் வித் திஸ். இது வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு நிறைய பண்ணலாம். இப்போ பசங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா உடனே நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் டாஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இல் கெட் அ சாசி கோட்டிங். இப்போ கோபி மஞ்சூரியனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது அந்த டிஷ்ஷில். ஸோ இப்போ இதிலே வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து போட்டு ஒரு டாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேலே அந்த டொமேட்டோ கெச்சப்போட கிளேஸ் கிடைக்கும், அந்த ஸ்வீட்னஸ் அதில் ஒட்டிக்கும். ஸோ வந்து அதை சாப்பிடும்போது கிறிஸ்பி ஃப்ரைடு சைனீஸ் கன்காக்ஷன் கூட சொல்லிக்கலாம். ஸோ காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் ரீகேப் செஃப். கண்டிப்பாக. ஸோ இட்லி மாவு ஆஸ் ஐ முதல்ல சொன்ன மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரே அளவான அரிசி, பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் போட்டு அதுக்கு சரி பாதி உளுந்து போடணும். சரி பாதி உளுந்து போட்டுட்டு ஊற வச்சு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி புளிக்க 4 hours புளிக்க வச்சு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 4 hours புளிக்க வச்சு இட்லி யூ கேன் மோல்ட் இட். வீட்டில் முதல்ல இட்லி இருந்தால் யூ கேன் கட் இட் அண்ட் புட் இட் இன்டு ஸ்மால் பீசஸ். ஷேப் கான்சியஸாக இருந்து ரொம்ப ப்ரெசன்டபிள் நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கணும். சார், யூ கேன் யூஸ் அ மோல்ட், ரவுண்ட் ரவுண்ட் ஷேப் சின்ன இட்லிஸ் பண்ணிவிட்டு அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். கோல்டன் கலர் வரும்போது எடுத்து வச்சுக்கணும். இட்லி ஃப்ரை பண்ணும்போது டு அவாய்ட் ஸ்டிக்கிங் கொஞ்சம் கம்மியாக போட்டு வறுத்து அப்படின் கேஸ் ஓட்டிச்சுனா யூ கேன் டிஸ்மேண்ட்லட், ஏன்னா எனி டைம் இட் கம் அவுட். ஆயில் எது எடுத்தோன்னு எடுத்துடலாம், ஓனாக எடுத்துடலாம். எடுத்து மீன் வாயில் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த இட்லி ஃப்ரை பண்ண இட்லிஸ் அதை போட்டுட்டு மேலே ஜஸ்ட் பிஃபோர் பிரிங்கிங் இட் டவுன் இறக்கிறதுக்கு முன்னாடி மேலே அந்த மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடியை போட்டு டாஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். So that's about cocktail fried idlis. So இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பவா மீன் ரோஸ்ட் அண்ட் காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ். இந்த ரெண்டு ஐட்டத்தையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் இங்கே நம்ம ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்டே கொடுத்து வி வில் ஆஸ்க் தெம் டு டேஸ்ட் அண்ட் கிவ் தியர் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கீங்கன்னு இப்போ அவங்க சொல்லுவாங்க. நல்லா ஏமாத்திருக்கீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஓவர் டு அவர் ஆடியன்ஸ். ஸோ ரெண்டு லிப் ஸ்மாக்கிங் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ் எமோனால இருக்கு, அவங்கள கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கு முன்னால் நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். காக்டெயில் ஃப்ரைட் இட்லிஸ் சாப்பிட்ற சவுண்ட் வருதா? ஸோ அதுலேருந்தே தெரியும் நல்லா இருக்குன்னு. வமா மீன் ரோஸ்ட், அமேசிங், ஸ்பிளெண்டட். ஸோ நான் மட்டும் சொன்னால் பார்த்தாது, ஆடியன்ஸில் அவங்க கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லி அவங்களோட ஒப்பீனியனும் கேட்போம். ப்ளீஸ் மேம் வாங்க. இட்லியே கொடுங்க. இட்லியா? ஆமாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு இட்லி, ரொம்ப நல்லா இருக்கு. போண்டா மாதிரி கரகரன்னு ரொம்ப நல்லா இருக்கு. சத்தம் வந்திருக்குமே உங்களுக்கு. இது ஒரு தரம் தான் நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம், அதனால இவ்வளவு கிறிஸ்பியாக வரல. நீங்கள் 2 times பண்ணுறதுனால ரொம்ப கரகரன்னு வந்திருக்கு. எனக்கு இந்த ஃபிஷ் இது பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு தோன்றுறது. கேட்கட்டுமா? ப்ளீஸ். வந்து இந்த பவால் மீன் அப்படின்னு நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கேல, அது வந்து சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காம இருக்கும். அப்போது அது கிடைக்காத இடத்துல வேறு ஏதான மீன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமா என்ன? இதே மேரினேஷன்ல வேற வஞ்சிர மீன் கூட யூஸ் பண்ணலாம். பட் வஞ்சிர மீனோட அந்த ஃபில்லேன்றது வந்து இந்த திக்னஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணும். ஏன்னா இதில் மெயின் விஷயமே அந்த உப்பு புளி காரம் வந்து உள்ளே சோக் ஆகணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த மீனுக்குள்ளே அது போகாது. ஏன்னா இது வந்து ஷார்ட் டைம் குக் பண்ணுறோம், 15 minutes சோக் பண்ணி வச்சுட்டு இமீடியட்டாக தவாவில் போட்டு வறுக்கறதுனால அந்த மசாலோட ஃப்ளேவர் வந்து அந்த மீட்டில் போகணும், அந்த கறிக்குள்ளே போகணும். ஸோ அதனால தான் அது தின்னாக பண்ணியிருக்கும், அந்த மீனுக்கு உகந்த மசாலா. ஸோ அது மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஸ்பியர் ஃபிஷ் வஞ்சிர மீன் போட்டால் அது பீஸ் பீஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட ஜாஸ்தி ஸ்கேல்ஸ் அதுக்கு. ஸோ சீக்கிரமாக பீஸ் பீஸாக போகும், ஃப்ளிம்சி ஃபிஷ் அது. ஸோ இது வந்து 2 pieces தான் போகும், 4-5 pieces போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் அ பெட்டர் ஃபிஷ், பட் இந்த ஃபிஷ் கிடைக்காத பட்சத்தில் யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சுக்கலாம் இல்லையா? டொமேட்டோ ஸோ ஃபார் த ஃபிஷ். ஆமாம், ஃபிஷ்க்கு தான். ஆ, டேஸ்ட் டிபெண்ட் டிபெண்ட் ஆன் த டேஸ்ட். விரும்புகிறவங்க அப்படி சாப்பிட்றவங்க இப்போ தான்
பிரெட்ல இருந்து எல்லாத்துக்குமே இட்லில இருந்து எல்லாத்துக்குமே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க அது வெச்சா நல்லா இருக்கும்னு தோன்றது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அந்த கோட்டிங் வந்து எக் கோட்டிங் கொடுத்திருக்க அதுக்கு பதிலா அந்த கடலமா கோட்டிங் கொடுத்தா நல்லா இருக்குமா எக் கோட்டிங் கொடுக்கிறது முக்கியமான காரணமே வந்து அந்த மசாலா வந்து வெளியில வர கூடாது கல்லுல ஒட்ட கூடாது சோ நீங்க கடலமா போறனால மசாலா நல்லா ஒட்டிக்கும் பட் கல்லுல போட்டுட்டுக்கும் திருப்பி அந்த கல்லுல அது ஒட்டும் ஒரே ஒரு சந்தேகம் இப்ப நீங்க இந்த மீனை வந்து எப்படி கிளீன் பண்ணீங்கன்னு தெரியாது அந்த தோலை எப்படி உரிச்சிங்கன்னு தெரியாது நீங்க வந்து ஸ்லேஸ் வந்து நல்லா தின்னா இருக்குன்னு சொன்னீங்க அது எப்படி தோல் உரிக்கணும் எப்படி செய்யணும் இந்த இந்த பீஸ் வந்து எப்படி செய்யணும்ன்றத நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன் மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே அதாவது ரொம்ப சுலபமான விதம் வந்து கடையில வாங்கும் போதே நீங்க ஃபில்லே பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்களே ஃபில்லே பண்ணி கொடுப்பாங்க ஒண்ணு அப்படி அப்படி கொடுக்காத பட்சத்துல நீங்க வந்து ஃபிஷ் எடுத்துட்டு தலைப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு வால்ல இருந்து ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒன் ஸ்லைஸ் இட்ஸ் வெரி ஈஸி ஏன்னா சென்டர்ல மட்டும் தான் அதுக்கு ஒரு போன் இருக்கு வெறும் சென்டர்ல மட்டும் தான் ஒரு போன் இருக்கு அதுக்கு ஸோ அந்த போனை வந்து நீங்க இப்படி இப்படி மீன் அப்படி வச்சு ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்லைஸ் இட் கத்தி ஷார்ப்பா இருக்கணும் பெரிய கத்தியா இருக்கணும் அந்த கத்தி எடுத்து ஈவனா ஒரே ஸ்லைஸ் தலையை வெட்டிட்டு ஈவன் ஸ்லைஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த கில்ஸ் பார்ட் வரும் அந்த கில்ஸ் பார்ட்டை கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா தோல் தனியா வந்துடும் அந்த ஃபில்லே தனியா வந்துடும் தேங்க்யூ அடுத்த வாரம் என்னென்ன ஐட்டம்ஸ் தெரியுமா ரொம்ப வித்தியாசமான ரெண்டு பேர் ஒன்று வந்து காலிஃப்ளவர் பொரிச்சது இன்னொன்று ரோயல எக்ரோ இது என்ன ஐட்டம்னு எனக்கே தெரியாது அடுத்த வாரம் நம்ம செஃப் கேட்டு தெரிஞ்சுப்போம் ரொம்ப வித்தியாசமான ஐட்டம் சோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தி ஷோ நெக்ஸ்ட் வீக் மீட் யூ இன் another delicious episode of சமையல் சமையல் till then it's bye from Sharmila thanks everybody see you next week bye bye